கொரோனா தடுப்பூசி மருந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள இந்தியாவின் பங்களிப்பிற்கு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகளவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஐநா பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பன்னாட்டு தலைவர்களும் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ள தடுப்பூசி தற்போது மூன்றாவது கட்ட பரிசோதனையில் உள்ளதாகவும் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்தும் பல்வேறு கட்ட ஆய்வுகள் கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் கொரோனா தடுப்பூசி மருந்து ஆய்வுகளில் இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சிகளை மேற்கோள் காட்டி பேசிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்தியாவிற்கு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.